ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவ் சவ் தோலை வச்சு எப்படி நம்ம துவையல் அரைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு சவ் சவ் எடுத்துருக்கிறேன், அதனுடைய தோலை மட்டும் தனியாக வந்து நான் சீவி வச்சுருக்கிறேன். எப்போவுமே நீங்கள் சவ் சவ் வாங்கினீங்க அப்படின்னா, சவ் சவ் வந்து சாம்பாரில் போட்டுட்டு அதனுடைய தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாலு வரமிளகா வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமேலே ஒரு சின்ன புளித்துண்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். சட்டியை வச்சுக்கணும். அதுக்கப்புறமே வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன், அப்போ குட்டியான ஸ்பூனில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உருட்டு உளுந்து இருக்கு இல்லைங்களா, அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் சவ் சவ் தோல் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும். அதுக்கப்புறமேல வந்து வரமிளகாயும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன துண்டு புளியும் நான் சேர்த்து போட்டு இதிலே வதக்கிக்கிறேன். உங்களுக்கு இதில் இஞ்சி தேவை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பல்லையும் வந்து இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து வறுபடட்டும். ஓரளவுக்கு இது கொஞ்சம் லைட்டாக வந்து பொன்னிறமாக வரட்டும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வந்தோடனே நம்ம சீவி வச்சுருந்த சவ் சவ் தோலையும் போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த பச்சை கலர் வந்து கொஞ்சம் மாறணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் தோல் சீவும் போதே கொஞ்சம் தடிமனாகவே சீவிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நிறைய அப்போ தான் அந்த துவையல் வந்து நிறைய வரும். சில பேர் ரொம்ப மெல்லிசாக சீவாங்க. அப்படி இருந்தாலும் ஓகே, நான் கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா வரணுங்கிறதுக்காக தோல் சீவும் போது கொஞ்சம் தடிமனாக வந்து சீவிருக்கிறேன். அதனால் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆறின அந்த சவ் சவ் இதை வந்து இதில் வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கணும். இப்போ மிக்சியில் போட்டாச்சு, அரைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு நான் லைட்டாக உப்பு போட மறந்துட்டேன், அதனால் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். பாருங்கள், சவ் சவ் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து தயிர் சாப்பாட்டுக்கு, அப்புறம் புளி சோறு, லெமன் சோறு, இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட.
சரிங்களா? ஓம் சாந்தி.